பிரித்தானியாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி பாரியளவில் அதிகரிக்கும் உணவின் விலைகள் பிரித்தானியாவில் தேசிய அளவில் ஏற்பட்டுள்ள லொரி ஓட்டுநர்களின் பற்றாக்குறை உணவு விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் மொத்த விற்பனையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தங்கள் உணவு தொழில் பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக வுட்ஸ் உணவு சேவையின் இயக்குநர் தெரிவித்துள்ளார் பிரெக்ஸிட் மற்றும் கொரோனா வைரஸ் தொற்றின் பின்விளைவுகளை ஒரே நேரத்தில் சந்திக்க வேண்டிய நிலைமை பிரித்தானியாவுக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிக கப்பல் செலவுகள் மற்றும் கோரிக்கைகள் அதிகரித்துள்ளமையினால் பிரித்தானியாவில் மரக்கரை எண்ணெயின் விலை முப்பது ஆண்டுகளில் தற்போது உச்சத்தை எட்டியிருப்பதாக அவர் கூறியுள்ளார் பிரித்தானியா நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருந்த முடக்கநிலை முடிவுக்கு வந்தவுடன் எல்லாவற்றிற்கும் தேவை ஒரே இரவில் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளார் தனை காண முடிந்தது இந்த நிலைமைக்கு மத்தியில் உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிப்பதற்கு மொத்த விற்பனையாளர்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறான சூழலுக்கு மத்தியில் பிரித்தானியாவில் ஊழியர்களுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமை ஒரு நெருக்கடியாகியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கமைய வர்த்தகர்கள் விவசாயிகள் விற்பனையாளர்கள் மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் இந்த நேரத்தில் ஊழியர்களை தக்கவைத்துக் கொள்வதற்கு தீவிரமாக போராடுகின்றார்கள் ஊழியர்களை தொடர்ந்து பணியில் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளுக்காகவும் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகைகளை வளர்ச்சி வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளமையினால் செலவுகள் செலவுகள் பாரியளவு அதிகரித்து வருகிறது இந்த சூழ்நிலைகளில் உணவுகள் சிலவற்றின் விலை அதிகரிப்புகள் தவிர்க்க முடியாமல் போயுள்ளது அத்துடன் உணவு விலை அதிகரிப்பானது பணவீக்கத்திற்கும் வழிவகுக்கும் என்ற கவலை ஏற்பட்டுள்ளது சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் கடைகளுக்கு உணவுப் பொருட்கள் விநியோகிப்பது தற்போது பிரித்தானியாவில் பாரிய சவாலாக உள்ளது இதன் காரணமாக பிரபல சூப்பர் மார்க்கெட்டுகள் வறுமையாக காணப்படுகின்றன பிரித்தானியாவில் இதே நிலைமை நீடித்தால் உணவுப் பொருட்களின் விலைகளில் பாரிய அதிகரிப்பை காண நேரிடும் என உணவு சேவையின் இயக்குநர் டெரன் லெபிட் மேலும் தெரிவித்துள்ளார்